கால் முடியும் தோடா. கஜா புயலில் பாதிக்கப்பட்டு திருவாரூர் மாவட்டத்தில் விடுபட்டுள்ள கிராமங்களுக்கு பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை வழங்க கோரி மன்னார்குடியில் சாலை மறியல் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கஜா புயலால் பாதிப்பிற்கு உள்ளான திருவாரூர் மாவட்டத்தில் விடுபட்டுள்ள அனைத்து கிராமங்களுக்கும் 2018-19 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையினை வழங்கிட வலியுறுத்தி கீழ்ப்பாலத்தில் 100 மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாரபட்சமின்றி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையினை வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். மாவட்டம் முழுமைக்கும் மிக கடுமையாக கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், எல்லா அதிகாரிக்கும் தெரியும். ஆனால் இன்சூரன்ஸ் வந்திருப்பது, காப்பீட்டு தொகை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், பாதி கிராமங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் இது என்ன நியாயம்? இதில் மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, இந்த 4 மாவட்டங்களில பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும், அத்தனை வருவாய் கிராமங்களுக்கும் பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும், அறிவித்து அதனை வழங்க வேண்டும். அதில் வழங்குவதில் இப்போ 1-2 கிராமங்களுக்கு வருகிற செய்தி, விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற கடந்த கால அந்த பயிர் கடனில் வரவு வைக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. இது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல் இருக்கிறது. மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உடனடியாக இன்றைக்கு கொடுக்க வேண்டும். எங்கள் கோரிக்கை அதுதான், அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும். உடனடியாக கொடுத்தால் அந்த பணம் விவசாயத்திற்கு பயன்படும், இல்லை என்றால் வட்டிக்கு வாங்கி நகை அடகு வைத்து மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவேதான் மிக மிக முக்கியமான கோரிக்கையாக அனைத்து வருவாய் கிராமங்களுக்கும் கிடைக்க வேண்டும், உடனடியாக வழங்க வேண்டும், பழைய பயிர்கடன்களை வரவு வைக்க கூடாது. இந்த கோரிக்கையை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக இந்த மாவட்டத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.